हर हर नमः पार्वती पतये हर हर महादेव जन्नाटवर्क स्मृते सकल कल्याण पाजनम यत्र जायते पुरुषोत्तमजो नित्यं व्रजा विशरणं हरिं ये शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला दयो को संस्मरणाते पुंसां सर्वतो जय मंगलम। लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु अतने पेरुक्कुम सर्व मंगलम उंडाहट्टम। शिवपेरुमानुडैय दिव्यमान चरणंगलुडैय पत्रपुष्पत्तै साट्री नमस्करिप्पोमाह। महापेरुजवा अरुळमुदम् நிறைய பேர் ஞான சூரியனான பொக்கிஷமான மகாபெரிஜபால கிட்டக்க போய் நின்று அனுபவிச்சிருப்பா, தள்ளி போய் நின்று பார்த்துருப்பா, தூரக்க நின்றுட்டு நமஸ்காரம் என்னட்டு போயிட்டே இருந்திருப்பா. எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சிருக்கக்கூடிய ஒரு அருளாற்றல் காற்றுக்கு எப்படி உண்டோ அது மாதிரி மகாபெரிஜபா யாரெல்லாம் நினைக்கிறாளோ, யாரெல்லாம் பூஜிக்கிறாளோ, யாரெல்லாம் நமஸ்கரிக்கிறாளோ அவளுக்கு பக்கத்திலேயே இருந்து அனுகிரகம் பண்ணுவா. கருணை கடல், ஞான பொக்கிஷம், ஞான பெட்டகம். சமீபத்துல சில விஷயங்களை கேட்டு அனுபவிக்க நேர்ந்தத இதை கேட்ட உடனே ஒரு பரம ஆனந்தம் உனக்கு ஏற்பட்டது. அந்த ஆனந்தத்துக்கு ஒரு அளவில்லை. நமக்கு இன்னைக்கு மத்தியானம் என்ன நடந்ததுன்னு ஞாபகத்துல இல்லை, நாளைக்கு என்ன நடக்க போறதுங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா பாருங்கோ மகாபிரியவா காலப்பிரமாணத்தை தன்னுடைய கை விரல்களிலே வைத்திருந்து அருள் புரிவதிலே வல்லவர். ஒரு வெளிநாட்டு பக்தர் ஒருத்தர் சிவராமன்கிற அன்பரோட வர கும்பகோணத்துல பெரியவா தங்கியிருக்கக்கூடிய காலம் வந்து நமஸ்காரம் பண்ணினார், உட்கார்ந்த அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. அவருக்கு தமிழ் தெரியாது, உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த பெரியவாளுடைய ரூபத்தை பார்த்த உடனே ஒரு ஒரு ஆனந்தம் உள்ளுக்குள்ள அவருக்கு, அவரால் சொல்ல முடியல. அவர் சொல்றார் சிவராமன் கிட்ட, எத்தனையோ சர்ச்சில் நான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எவ்வளவோ தேவாலயங்களை கட்டி கொடுத்துருக்கேன், மனசு எதேதோ அலைப்பாயிருதேன்னு தேடிண்டு இந்தியாவுக்கு வந்தேன், இந்தியாவில் எங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இங்க வந்தேன், உங்க தொடர்பு கிடைச்சிட்டு அதுக்கு பிற்பாடு இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இங்க இனம் புரியாத ஒரு மனசுல ஒரு ஆனந்தம் இருக்கு, என்னன்னு தெரியல. சிவராமன் சொன்னாராம், அதுதான் ஞான பொக்கிஷத்தினுடைய சன்னதி. அவருக்கு புரியுற மாதிரி இதுதான் தெய்வ சன்னதி. எதுலையாவது தனக்கு ஒரு மனசில் அமைதி கிடைக்குமான்னு எங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அன்பர் சிவராமன் பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் என்னட்டு இவர் மனசு அலப்பாஞ்சின் இருக்கு, மனசு எதையோ தேடுறது ஆனா என்னன்னு தெரியலன்னு வெகுநாளா சொல்றார், எல்லா இடமும் அடைச்சிட்டு போய் காமிச்சேன்னா. பெரியவா சொன்னாலாம், ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு நீ என்ன பண்ற அப்படின்னா நேர பட்டீஸ்வரம் அடைச்சிட்டு போ, அந்த கோவில் அப்படியே சுத்தி காமி, துர்க்கையம்மன் சன்னதியில கொண்டு வந்து அவனை நிறுத்திட்டு தள்ளி நின்று அவன் என்ன பண்றான்னு பார்த்துட்டு வந்து கிட்ட சொல்லு. அதோட மட்டும் இல்லாம அங்கேருந்து நேர கிளம்பி வைத்தீஸ்வரன் கோவில் போ, அந்த வைத்தீஸ்வரன் கோவில்ல
முத்துக்குமார சுவாமிய பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு கோவில் வாசல்ல நாடி ஜோசியம் பார்த்துட்டு இங்க வா அப்படின்னா அந்த காலத்துல சொல்லியிருக்கா. இவர் அடைச்சுட்டு போனார், பட்டீஸ்வரம் கோவில காமிச்சார், துர்காம்பா சன்னதி கிட்ட கொண்டாந்து இந்த அன்பரை நிக்க வச்ச உடனே அந்த துர்க்கைய பார்த்த உடனே அந்த அன்பர் அழ ஆரம்பிச்சுட்டார், தார தாரையா அழறார். என்னமோ அவருக்கு புரியல, வெகுநாள் பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்குங்கிறார். அவர் மெதுவா அவர் ஆசுவாசப்படுத்தி அங்கேருந்து கிளம்பி வைத்தீஸ்வரன் கோவில் அடிச்சுட்டு போறார். அங்க ஒரு பிரதட்சிணம் பண்ணி முத்துக்குமார சுவாமி சன்னதியை பார்த்த உடனே அங்கேயும் அப்படியே பண்ற இவருக்கு புரியல. அடிச்சுன்னு வந்து வெளியில வந்தா நாடி ஜோசியம் பார்த்தா எல்லாம் முடிஞ்சது. திரும்பி அங்கேருந்து கிளம்பினா சாயந்தரம் பெரியவாளை பார்க்க வந்துட்டா. பெரியவா உட்கார்ந்துட்டு இருக்கா, சிவராமன் கிட்டக்க வந்து சொன்னார், நீங்க சொன்னதை அப்படியே பண்ணினேன். பெரியவா சிரிச்சுட்டே சொன்னாலாம், நாடி ஜோசியத்துல இவனை பத்தி இவன் ஒரு போன ஜென்மால ஸ்தபதின்னு சொன்னாலோ அப்படின்னாலாம். ஆமா பெரியவா, ஒரு கோவில் பாதி பூர்த்தி ஆகத்தே இவன் மறுச்சுட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாளே, விட்டக்குறை தொட்டக்குறை அவனுக்கு இருக்கணுமே. ஆமா பெரியவா, தன் வைத்தீஸ்வரன் கோவில்ல நாடி ஜோசியத்துல என்னத்தை பார்த்தாலோ என்னத்த அவன் சொன்னானோ அது அப்படியே பெரியவா உட்கார்ந்த இடத்துல இருந்து சொன்னான். பெரியவா இங்க இருந்துட்டே சொல்லியிருக்கலாம், ஆனாலும் சிலதெல்லாம் உணர்வு பூர்வமா அனுபவிக்கிறதே ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தம் புரிக்கிறது, அத வார்த்தையினால சொல்லிவிட முடியாது. மேற்கொண்டு பெரியவா சொன்னா, ரெண்டு ஜென்மாக்கு முன்னாடி இவன் ஒரு ஸ்தபதி, பட்டீஸ்வரம் கோவிலும் வைத்தீஸ்வரன் கோவிலும் வேலை ஆயின் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்துல துர்க்கைவன் சன்னதியில உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்பான், எந்த இடத்துல எதை வைக்கலாம், எப்படி கட்டலாம், என்ன பண்ணலாம்னு. ஒன்னும் சொல்லணும்னா தீர்க்கமா கோவிந்த தீட்சிதர் திருப்பணி பண்ணின காலத்துலன்னு வச்சுக்கோய, இப்படி பார்த்து பார்த்து பண்ணினவன் ஒரு நாளைக்கு எதேச்சியா இதெல்லாம் பாதியில அப்படி பண்ணிட்டே இருக்கிறதே அவன் செத்து போயிட்டான். அதனுடைய அந்த ஞாபகம் இப்ப ஆர்கிடெக்டா இருக்கான், அங்க எத்தனையோ தேவாலயங்களை கட்டியிருக்கான். இதனுடைய வாசனாமயம்தான் இவனுக்கு மனசு அமைதி ஆகணும்னா வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், இந்த ரெண்டு கோவில் திருப்பணியில இவன் ஏதாவது உபகாரம் என்ன சொல்லு. அங்க ஒரு 15 நாளைக்கு நித்தம் முத்துக்குமார சுவாமியும் பட்டீஸ்வரம் துர்க்கையையும் தரிசனம் பண்ண சொல்லி சரியா கொடுக்கிறாங்க. எங்கேந்தோ எதையோ தேடி தொலைச்சு இங்க இது கிடைக்கும்னு தேடி வந்தவனுக்கு நிம்மதி தரும் சன்னதியாக அமைந்த இடம் மகா பெரியவாருடைய சன்னதி. அந்நிய தேசத்துல வாழறவனுக்கு இங்க வந்து தேடி கிடைத்த பொக்குஷத்தை வாழ்ந்த காலத்துல அனுபவிச்சு அருள் பெற்று அவன் அடைஞ்ச ஆனந்தத்திற்கு அளவு கிடையாது. அப்படி ஒரு ஆனந்தத்தை நாம் நினைக்கிறதே எப்படி இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம் இன்னைக்கும் பெரியவாளுடைய பிருந்தாவனத்துக்கு சமீபத்துல நாம் போய் நின்று பேசாம பெரியவாளை பார்த்து அமைதியா சில நிமிஷ காலம் அங்க அப்படியே உட்கார்ந்து அனுபவிக்கிறதே அதுக்கு தன்னாலேயே விடை கிடைக்கும். இன்னொருத்தரிடத்துல தேடி போய் சென்று விடையை தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் ஞான பிருந்தாவனமானது அந்த கற்பூரம் எப்படி காற்றிலே கரையுமோ கற்பூரம் கரைந்து விடும், ஆனால் மகாஜானிகளுடைய பிருந்தாவனத்திலே அந்த கற்பூரம் கரையாமல் அந்த காற்றிலே கலந்து கொண்டு நமக்கு அருள் தந்து கொண்டிருக்கும். காற்றிலே கலந்து அருள் தரும் பிருந்தாவனத்தை தரிசிப்போம். பெரியவாளுடைய சரணத்தில் பத்ர புஷ்பத்தை சாற்றுவோம். நம் அத்தனை பேருக்கும் குருநாதருடைய கிருபை, குருநாதருடைய பிரசாதமாக இது அமைய வேண்டும் எனும் பிரார்த்தனையோடு.
ஓம் நமசிவாய்.